Hi friends, welcome to my Thunuku channel. So in this video, we will talk about the other part of the Angal Tanga face, Padaga, and then the Vishangal, say a vanda, putting it there, Namapakaporo, Sarivanga, video glopola. So in the video, Pakar the Munadi, Thunuku channel, subscribe another, subscribe on your bell icon, click punny, notification, all updating it there, click punna, Marandradinga, Wanga, video glopola. Face wash பண்றது ரொம்ப நல்லது ஆனா அடிக்கடி face wash பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படினா அதிகமா oil வந்துட்டு நம்ம face ல secrete ஆகும் சோ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்ல மூணு தடவைக்கு மேல face wash பண்றது வேண்டாம் ஆண்கள் நிறைய பேர் செல்ஃபா ஷேவிங் பண்ணிக்குவாங்க அதுல பாத்தீங்க அப்படினா ஷேவிங் பிரஷ் யூஸ் பண்ணாம கை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படினா யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாம Brush வச்சு யூஸ் பண்றது நல்லது அதே மாதிரி மல்டிபிள் பிளேட் ரேசர்ஸ் யூஸ் பண்றதை விட ஒன்னு இல்லனா ரெண்டு பிளேடுக்கு பிளேட் வந்துட்டு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது சோ ஒரு நல்ல ஷேவிங் க்ரீம் அப்படிங்கிறது கொஞ்சம் எரிச்சல் கூட நமக்கு தர கூடாது அதுக்கு பாத்தீங்க அப்படினா ஷேவிங் ஃபோம் யூஸ் பண்றதை விட ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்றது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஜென்ஸ் Face को cream ले heavy அப்புறம் thicker के cream पोड़ा में lighter इरके cream पोटा अपनी ना हमारे skin के रोंबा नल्ला दे आँगलोड़े ये skin अपनी बात दिए अपनी ना रोंबा hard आना skin आ रखो so अवंगल के body की वैरा soap face के वैरा soap पोड़ा दे रोंबा नल्ला दे face के soap काटी लो natural scrubber पोटा अपनी ना रोंबा नल्ला दे ஆண்கள் அதிக கொழுப்பு அப்புறம் அதிக இனிப்பு உள்ள உணவு பண்டங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அத சேர்த்துக்க கூடாது ஹோம்மேட் ஸ்க்ரப்பர் எப்படி பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஓட்ஸ் பிளஸ் ஹனி இது ரெண்டையும் நல்லா சேர்த்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அத 20 நிமிஷம் நம்மளுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அப்புறமா தேய்ச்சு கழுவுனா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னை நல்லா ஸ்க்ரப் பண்ண மாதிரி இருக்கும் வீட்ல உள்ள எல்லாரும் தனித்தனி சோப்பு அப்புறம் தனித்தனி டவல் வச்சுக்கிட்டோம் அப்படினா ஃபேஸ்ல எந்தவிதமான அலர்ஜிஸும் வராம பார்த்துக்கிடும் ஆண்கள் தங்களோட கையை அடிக்கடி தங்களோட முகத்துல வச்சிருக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த பழக்கம் அதிகமா இருக்க கூடாது அது ஃபேஸ்க்கு நல்லது கிடையாது சுடு தண்ணியில எப்பயுமே முகம் கழுவவே கூடாது அது ஆண்களோட சருமத்துக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒன்னு கோல்ட் வாட்டர் இல்ல அப்படினா வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சு முகம் கழுவுறது ரொம்ப நல்லது ஆண்கள் அதிகமாக கோவப்படுறது அப்புறம் அதிகமாக டென்ஷன் ஆகாது இது எல்லாமே அவங்களுடைய முகத்தில் சுருக்கம் விழுகிறதுக்கு காரணமாக அமையுது ஸோ அதிகமாக கோவப்படாதீங்க அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க தண்ணி அதிகமாக குடிக்கிறது முகத்தில் சுருக்கம் ஏற்படாமல் பார்த்துக்குறோம் ஆண்களுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில கெமிக்கல்ஸ் உண்டு ஆக்சி பென்சோன் அப்புறம் ஸ்கின் ட்ரையிங் ஆல்கஹால் ஆயில் கிளிசரின் சார்பிட்டால் அப்புறம் இந்த மாதிரியான கெமிக்கல் யூரியா இதெல்லாம் இல்லாத கெமிக்கல் உள்ள ஃபேஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபேஸ் ப்ராடக்ட்ஸை அறவே யூஸ் பண்ணாதீங்க முகத்தை கழுவிட்டு டவல் வச்சு துடைக்கும் போது அதை அழுத்தி துடைக்காமல் ஒத்தி ஒத்தி எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ஆண்களும் பெண்கள் அவங்களுடைய ஃபேஸ்க்கு பண்ணுற மாதிரியான மாய்ஸ்சரைசிங் கிளென்சிங் அப்புறம் டோனிங் இந்த மூணும் பண்ணுறது அவங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது விட்டமின் ஏ அதிகம் உள்ள காய்கறிகள் அப்புறம் பழங்கள் சாப்பிட்றது ஆண்களுடைய ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தலகணை உரையை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது மாற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னா அதில் அவ்வளோ கிருமிகள் இருக்கும் அது எல்லாமே நம்மளுடைய ஃபேஸுக்கு ரொம்ப பாதகத்தை தரக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் துணுக்கு மூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நான் எந்த மாதிரியான டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி